அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவை திராவிட இயக்கங்கள். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. மதுரை மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் கீழ் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியுடன் தாலிக்கு 8 கிராம் தங்கத்தை மதுரை கிழக்கு, மேற்கு, செல்லம்பட்டி, உசிலம்பட்டி, சேடப்பட்டி, மேலூர், கொட்டாம்பட்டி, அலங்காநல்லூர், திருப்பரங்குன்றம், வாடிப்பட்டி மற்றும் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த 548 பயனாளிகளுக்கு தலா 8 கிராம் தங்க நாணயம் ஆக மொத்தம் 1,99,77,888 மதிப்புள்ள காசோலையும் 4 கிலோ மற்றும் 384 கிராம் தங்கத்தையும் பயனாளிகளுக்கு வழங்கிடும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையே கல்வி சொத்து, வேலைவாய்ப்பு அனைத்திலும் பெண்களுக்கு சம உரிமை மற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். உலகில் எங்கெல்லாம் அத்தகைய உரிமைகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அங்கு சமுதாயம் சிறப்பான நிலையில் முன்னேறியிருக்கிறது என்பது நிரூபணமான ஒன்று. தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கொள்கையை அடுத்த இடத்திற்கு கொண்டு சென்று சேர்ந்திருக்கிறது. இடஒதுக்கீட்டை தேர்தல், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள் யாரும் கல்வி அறிவு பெறாதவர்கள் என்ற நிலை இல்லை. ஆனால் வட மாநிலங்களில் 30% பெண்கள் தான் 18% கீழ் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதனால் இங்கு தனிநபர் வருமானம் 2,50,000 என்றால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 75,000 தாண்டவில்லை. ஆகையால் தான் இதுபோன்ற திட்டங்களை அதிகரித்து வருகிறோம். பல காரணங்களால் தங்கம் வாங்கிடாமல் இடையில் சில காலம் தடைப்பட்டு இருந்த இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்து உடனடியாக நிறைவேற்ற எங்களுக்கு உத்தரவிட்டதன் பேரில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பொதுவாக தமிழக அரசியல் இலவச திட்டங்களால் பின்தங்கி விட்டதாக பொய்யான தகவலை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுபோன்ற திட்டங்களில் வெறும் இலவச திட்டங்கள் மட்டுமல்ல, சமூக நீதிக்கான திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள். சமூக நீதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் மனதில் கொண்டு மனிதநேயத்துடன் நிறைவேற்றப்படும் இந்த திட்டங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். அதனால்தான் வட மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு சமூக நீதி திட்டங்களில் முதன்மையாக விளங்குகிறது. இதனை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம். நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்து பல தலைமுறைகளாக சமூக நிதி திட்டங்களை நிறைவேற்றி வரும் குடும்பத்தின் உறுப்பினர் என்ற முறையிலும், மதுரையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்த தலைமுறை என்ற முறையிலும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணியுடன் செய்தி வாசிப்பாளர் கீர்த்தி.